Hi friends, welcome to Varalatru Pudinam channel. In the video, we will Naganandini in Varalatru novel in the Iranda Madhya Iti Kekala. Kadikul Povadar Kumunadi, number channel and in a subscribe panel in a markama subscribe panit, packet like a bell button and click panikonga. Wanga Kadikul Pohulam Aranmane in Iranda Madat the Kalai the Chilla Patalala in Utumatta Kutahekarian and Naganandini. Iranda Madatil Kuripit to Vora Real Matume, Ganat the Tirihaludan Kudi, Irand Peru Vilakhil in the Kundirinana. அவற்றில் எண்ணெய் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. நால்வர் மட்டும் அமர்ந்து பேச அந்த வெளிச்சம் போதுமானதாக இருந்தது. நான்கே ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன. ஓர் ஆசனம் தங்க பொலிவுடன் நாகவடிவம் தாங்கி காணப்பட்டது. அது கார்கோட வம்ச காவலரான துர்லபவர்த்தனர் அமர்வதற்கான ஆசனம். அமைச்சர் நாகார்ஜுனரும் சேனாதிபதி இமயவர்தனும் நாகநந்தினியை இனிதாக வரவேற்றனர். இப்படி ஒரு பேர் அழகா என்று மயங்கி விழாத குறை என்றுதான் சொல்ல வேண்டும். இமயவர்தனன் சற்று இடுப்பொடிந்தே போனான். ஸ்ரீநகரை தலைநகராக கொண்டு காஷ்மீரத்து அழகு திருநாட்டையாளும் அரசர் துர்லபவர்த்தனர் அயர்ந்து போனார். ஒரு கணம் மயங்கி போனார். அடுத்த கணம் சி 50 எங்கே 18 எங்கே. இரண்டாம் கணம் ஏன் 50 பலம் 18 ஆட்சி செய்யாதா என்ன என்கிற வியப்புக்குறி. மூன்றாம் கணம் இவளை நாம் எதற்கா உருவாக்கினோம் என்கிற கேள்விக்குறி வேறு விதத்தில் பெரிதாக எழுந்து பூதாகரமாக பயமுறுத்தவே சுதாரித்து கொண்டார். யாழ் ஒளி கேட்டு தம் நிலை உணர்ந்த காஷ்மீர அரசர், ஒன்றுமில்லை நந்தினி, நான் காஷ்மீரம் எனும் அழகு நாட்டை ஆள்பவன். இந்த பரந்த அழகு நாடே ஒரு பாவையுருவில் வந்து நிற்க வியந்து போனேன் என்று மிக சாதுரியமாக விடை பகிர்ந்தார். அந்த விடையை தொடர்ந்து சொல்லின் கடைபிரித்தாள் நாகநந்தினி. பயந்து போகவில்லையே? பயமா? இந்த துர்லபனிடமா? அதற்கு சொல்லவில்லை, மயங்கி போகவில்லையே என்று சொல்வதற்கு மாறாக இப்படி சொல்லிவிட்டேன் என்று கூறி கலகலவென்று சிரித்தாள் நாகநந்தினி. அதிலும் ஒரு ராஜதந்திரமாக, நந்தினி இப்படி வந்து உட்கார். நான் மயங்க உன்னை உருவாக்கவில்லை. தேன் மயக்கும் தேன் நீ மயங்கி உனது காலடியில் மிதிக்கப் போவது ஹர்ஷவர்த்தனை, கடைசியில் காலடியில் வீழ்ந்து கிடக்கப் போவது தங்களிடமா? அரசர் தங்க ஆசனத்தில் அமர அமைச்சரும் சேனாதிபதியும் பக்கலில் அமர உடன் வந்த வெண்தாடி வேங்கை வேறு ஆசனத்தில் அமர நாகநந்தினி விழித்தாள். தனக்கு எங்கே ஆசனம்? அரசரின் மடியா? கொடிப்போல் நின்று கூர்ந்து கவனித்த நாகநந்தினி கொஞ்சமும் கால தாமதமின்றி அரசர் காலடியில் சென்று அமர்ந்து கொண்டாள். அரசர் என்னமோ ஒரு சோதனைக்காக இவ்விதம் ஏற்பாடு செய்ய விதி வென்று விட்டது. எழுந்திரு நந்தினி, உனது புத்திசாலித்தனத்தை சோதிக்கவே நான் இந்த ஏற்பாட்டை செய்தேன். நீ எழுத்த எடுப்பில் வென்று விட்டாய் என்று கூறிய துர்லபவர்த்தனர் கைகளை தட்டினார். அடுத்த நிமிடம் ஐந்து தலை நாகம் படம் விரித்து ஐம்பொன் ஆசனத்தை தூக்கி வந்து எதிரே வைத்தனர் பணியாட்கள். அரசே, இது நீ அமர நந்தினி, நாகநந்தினி அல்லவா? அரசே, அஞ்ச வேண்டாம் நந்தினி. 10 ஆண்டுகளுக்கு முன் உன்னை பிரம்மபுத்திரா நதிக்கரையில் சந்தித்தேன். அப்போது நீ பாவாடை கட்டிய 8 வயது சிறுமி. இப்போது நீ பட்டாடை, பகுத்தறிவாடை, படையாடை, ராஜதந்திர பகடையாடை அணிந்து வந்திருக்கிறாய். நீ இனி சிரிக்கப் போகிறவளல்ல, சீரப்போகிறவள் என்பதை நிரூபிக்கவே இந்த ஆசனம். முதல் முறையாக போய் உட்கார். எனது எண்ணங்களை நிறைவேற்றிவிட்டு இறுதியில் வந்து நிரந்தரமாக அமரலாம். உதடுகளில் சிரிப்பும் உள்ளத்தில் சீற்றமுமாக எழுந்து சென்று ஆசனத்தில் அமர்ந்தாள். அர்த்த சாஸ்திரத்தை அங்கத்துக்கு அங்கமாய் ஒட்டி கொண்ட அழகு தேவதை நாகநந்தினி. அரசர் துர்லபவர்த்தனர் மெல்ல வெண்தாடி வேங்கையை கவனித்தார். பிரம்மபுத்திரரே, நான் சொன்னவாறு நினைத்த மாதிரி இவளை உருவாக்கியிருக்கிறீர்கள் அல்லவா? வெண்தாடி வேங்கையான பிரம்மபுத்திரர் வெள்ளிய தாடியை உருவியவாறு கண்களில் ஒளிமின்னச் சொன்னார். அதற்கு மேலும் உருவாக்கியிருக்கிறேன். வெறும் நந்தினியாகத்தான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இவளை நீங்கள் சந்தித்தீர்கள். இவளது புத்திசாலித்தனத்தைக் கண்டு என்னிடம் ஒப்படைத்தீர்கள். நந்தினி நாகநந்தினியாக இருக்கிறாள் என்றால் இது விசேஷமல்லவா? ஓ, நான் கூட கேட்க வேண்டும் என்றிருந்தேன். அது ஏன் நாகநந்தினி என்கிற பெயர் மாற்றம்? நானும் சொல்லத்தானே இருக்கிறேன். பின்னால் இதன் விளக்கத்தை செயல் ரூபமாக நேரில் காண்பீர்கள். இப்போது பேச வேண்டியதை பேசலாமே. பேச வேண்டியதைத்தான் நீங்கள் இவளிடம் சொல்லியிருப்பீர்களே. என்றாலும் கார்கோட வம்ச காவலர் வாயாகுமா இந்த தாடி மீசைக்காரன் வாக்கு? தாடி மீசையாவது, கலியுகத்து துரோணர் அல்லவா நீங்கள்? நந்தினி அறிய மாட்டாளா என்ன? நன்றாகவே அறிவாள். ஆனால் காஷ்மீரத்து அரசரை அவள் அறிய வேண்டாமா? அவள் என்னை அறிய பல சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இப்போதைய அரசியல் சூழ்நிலையை அவள் அறிந்திருப்பாளே. ஆனாலும் எனது அமைச்சர் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளட்டும். அச்சமயம் அக்கூடத்தில் ஒருங்கியே தொங்கிக் கொண்டிருந்த திரை சீலை அசைந்தது.
தொடர்ந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் இருந்து ஆந்தை ஒன்று அகோரமாக இருமுறை குரலை எழுப்பி அடங்கியது. எடுத்த எடுப்பில் இது என்ன அபசகுண மாதிரி ஆந்தை அலறுகிறதே என்று துணுக்குற்ற அமைச்சர் நாகார்ஜுனர் திறந்த வாயை மூடிக்கொண்டார். இதனை குறிப்பால் உணர்ந்து கொண்ட நாகநந்தினி, என்ன அமைச்சரே, ஏன் விளக்க வாய்த்திருந்தீர்கள், உடனே அடக்கி கொண்டீர்கள்? ஆந்தை அலறிய அபசகுணம் கண்டா? அது இருமுறை அலறியிருக்கிறது, ஒரு முறை அலறினால்தான் அபசகுணம் என்றாள். அவளது சாத்திர புலமை கண்டு நேத்திரம் மலர்த்தி கவனிக்கிறார் அரசர் துர்லபவர்த்தனர். விளக்குங்கள் அமைச்சரே. அமைச்சர் நாகார்ஜுனர் விளக்கினர். நந்தினி, உன்னை நாங்கள் அறியோம், ஆனால் செவி வழியாக நன்றாக அரசர் மூலம் அறிந்திருக்கின்றோம். ஆரியவர்த்த சக்கரவர்த்தி ஹர்ஷ மகாராஜனுக்கென்றே ஒரு நாகாஸ்திரம் உருவாகி வருகிறது என்று அரசர் அடிக்கடி சொல்லுவார். மகளே, உன்னை உருவாக்கியதன் நோக்கமே இந்த காஷ்மீர தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. சுற்றிலும் பகைவர்கள் இந்த அழகிய தேசத்தை எவ்வாறு அபகரிப்பது என்று திட்டம் போட்டு முயன்று தோல்வி கண்டனர் என்றால், அரசரது மாவீரம் இந்த கார்கோட வம்சத்துக்கு இப்பேற்பட்ட அரசர் கிடைப்பது மிகவும் துர்லபம். எனவேதான் அவர் பெயரும் இயற்கையாக இப்படி அமைந்து விட்டது. ஹூனர்களின் தொல்லைகளிலிருந்து விடுபட்டோம். சீனர்களின் தொல்லை மேற்கிலிருந்து எந்த கணத்திலும் இமயமலை வழியாக இறங்கலாம். அது குறித்தும் கவலை இல்லை. பஞ்சசீலமோ தக்கச்சீலமோ சிம்மபுரமோ உரசபுரமோ காந்தாரமோ ஒன்று சேர்ந்தால் காஷ்மீரம் நிச்சயம் துகளாகலாம். அவர்கள் அனைவருமே இந்த தேசம் ஆரியவர்த்த ஹர்ஷ மகா சக்கரவர்த்தியிடம் அடிமைப்பட்டு கிடைப்பதால் அஞ்சி நடுங்கி அமைதி காத்து வருகிறார்கள். மீதியை நான் சொல்லி முடிக்கிறேன் அமைச்சரே என்று கூறிய நாகநந்தினி ஏனோ ஒருமுறை சுற்றுமுற்றும் கவனித்தாள். அதே திரைச்சீலை இம்முறையும் அசைந்தது. மெல்ல தனது நீல நயனங்களை அரசர்பால் மேயவிட்ட நாகநந்தினி, அரசே, ஒன்றை நம்பிக்கையுடன் தெளிவாக கேட்கலாமா என்றாள். உனக்கில்லாத உரிமை இல்லை, தெளிவில்லை. இந்த கார்கோடனுக்கு அடுத்தபடி நீதான் என்றார் அரசர் துர்லபவர்த்தனர். இங்கே நாம் ஐவர் மட்டும்தான் இருக்கிறோமோ, இல்லை வேறு எவரேனும் எந்த ரூபத்திலாவது இருக்கிறார்களா? எறும்பு கூட வேற்று ரூபத்தில் கிடையாது, நாம் ஐவர் மட்டுமே. ஏனையவர் அரண்மனையில் சுற்றி இருக்கிறார்கள். அப்படியா? நாகநந்தினியின் கண்கள் ஏனோ ரகசியமாக திரைச்சீலியை கவனித்தன. அப்படி கவனிப்பது எவரும் கண்டு கொள்ளக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். அந்த கவனத்துடன் அவள் மீதியை சொல்லி முடிக்க வாய்த்திருந்த போது அரண்மனையின் கீழ்ப்பகுதியிலிருந்து ஒரு ரகசிய சமிங்கை குரலொலி கேட்டது. அது ஏதேனும் முக்கிய செய்தியாயிருப்பின் அறிவிக்கும் சமிங்கையொலி. அரசர் சேனாதிபதி இமயவர்த்தனை நோக்க அவன் அதனை புரிந்து கொண்டு வேகமாக வெளியே சென்றான். சற்றைக்கெல்லாம் திரும்பி வந்தான். முகத்தில் ஒரு மாறுதல் தெரிவதைக் கண்ட அரசர், என்ன செய்தி இமயவர்த்தனா என்றார். சொல்லும்படியாக ஒன்றுமில்லை அரசே என்று குழப்பினார். ஏதோ ரகசியம், அதனை இங்கு வெளிப்படுத்த சேனாதிபதி தயங்குகிறான் என்று அரசன் கண்டு கொள்ளவில்லை. பிரம்மபுத்திரர் மட்டும் ஏதோ ஒரு ஐயத்துடன் தாடியை நீவி விட்டு கொண்டார். நாகநந்தினி, மீதியை நீயே சொல்லலாமா என்றார் பிரம்மபுத்திரர். நாகநந்தினியும் விளக்கினார். ஸ்ரீநகர் காவலர் இப்போதைய நிலையில் ஹர்ஷனை வீழ்த்த வேண்டும். ஆரியவர்த்தம் முழுவதும் நம் காலடிக்கு வந்துவிட்டால் சுற்றுமுள்ள நாடுகள் மட்டுமல்லாது தெற்கே மாவீர புலிகேசியும் அஞ்சுவான். ஏன், தமிழ்நாட்டு மாவீர மாமல்ல சக்கரவர்த்திகளும் இச்செய்தி எட்டும். புலிகேசியின் நேர் பகைவர் அல்லவா பல்லவர். எனவே நாம் ஆரியவர்த்தனை கைப்பற்ற வேண்டும். புல்லரித்து போன காஷ்மீர தேசாதிபதி எவ்விதம் சாத்தியம் என்று எதிர்பார்க்கிறாய் நாகநந்தினி என்று பரபரப்புடன் கேட்டார். அதனை என்னிடம் விட்டுவிடுங்கள். ஹர்ஷனை மாய்க்கவோ மயக்கவோ நானறிந்த வித்தைகள். ஒன்று இளைஞரான ஹர்ஷரின் பக்கத்தில் அமர முயல்வேன், இல்லை பாசனம் வைத்து கொள்ளுவேன். இந்த நாகாஸ்திரத்தை நன்றாகவே உருவாக்கியிருக்கிறார் என்று குருநாதர் பிரம்மபுத்திரர். அதன் பிறகு புலிகேசி சாளுக்கியத்தையும் சரணடைய செய்வேன். நமது காஷ்மீரத்து எல்லை இமயம் முதல் தெற்கே வடபெண்ணையார் வரை விஸ்தரிக்கப்படும். ஏன் மாமல்ல சக்கரவர்த்தியை மட்டும் விட்டு வைக்க வேண்டும் என்று குறுக்கு கேள்வி கேட்டான் சேனாதிபதி இமயவர்தனன். மீண்டும் திரைச்சீலை அசைந்தது. அது நிரம்பவும் பேராசை கனவு என்று கூறிய நாகநந்தினி இடுப்பில் செருகியிருந்த குத்துவாளை எடுத்து குறி தவறாது திரைச்சீலை நோக்கி வீச அடுத்த கணம் ஓ என்று அலறல் கேட்டு அனைவரும் பயந்து போனர். நாகநந்தினி கலகலவென்று பெருநகை புரிந்து அடுத்த நாகத்தின் சீற்றம் போல பெரும் மூச்செறிந்து, அந்த ஒற்றனை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அவன் பிழைக்க மாட்டான். நான் எரிந்த குத்துவாள் முனை விஷம் தோய்ந்தது. நாகநந்தினி எரிந்ததல்லவா? எவரும் இங்கு எறும்பு உருவில் கூட இல்லை என்கிறீர்களே அரசே என்று கர்ஜித்தாள். தொடர்ந்து சொன்னாள், அரசே, பகைவர் எங்கிருந்தோ முளைக்க வேண்டும் என்பதில்லை, இங்கேயே இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு நிரூபணம் தேவையா? அவளை தொடர்ந்து குறுக்கே கர்ஜித்தான் சேனாதிபதி இமயவர்த்தனன். முதலில் நீ நிஜமான நாகநந்தினி தானா? நான் இல்லை என்று மறுக்கிறேன், நீ என்ன சொல்கிறாய்?
அரசர் துர்லபவர்த்தனரும் அமைச்சரும் கலியுக துரோணர் என்று கூறிய பிரம்மபுத்திரனும் அரண்டு மறண்டு போனனர். கொஞ்சமும் தாமதிக்காமல் சேனாதிபதி இமயவர்தனன் எழுந்து வெளியே சென்று ஒரு அழகிய பாவையை கைப்பிடித்து தரத்தரவென்று இழுத்து வந்து அரசர் முன் தள்ள, அந்த அழகிய அரசர் காலடியில் வீழ்ந்து அண்ணாந்து கவனித்தாள். கண்களில் நீர் திவலைகள், ஆனால் சொரூபத்தில் சொக்க தங்கமாய் காட்சி தந்தாள். சொர்ண விக்கிரகத்தை ஆட்சி செய்தாள் அவள். சேனாதிபதி சீறினான், அரசே, இவள்தான் நீங்கள் உருவாக்க சொன்ன நாகாஸ்திரம் நாகநந்தினி. இதோ இதுவரை திட்டங்களை பகடையாக உருட்டியவள் ஒரு போலி ஹர்ஷ சக்கரவர்த்தியால் அனுப்பப்பட்ட நீலி. அமைச்சர் விதித்தார். அரசர் கொதித்தார். ஆசனாக அமர்ந்திருந்த பிரம்மபுத்திரர் சிரித்தார். ஆனால் அதுவரை அமர்ந்திருந்த நாகநந்தினி புயலணைய சீற்றம் கண்டு பொங்கி எழுந்து நின்றாள். வீசப்போவது புயலா, அன்று வெடிக்கப் போவது பூகம்பமா? உண்மையான நாகநந்தினி யார் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் கேட்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.